ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே, இது கார்த்திகை மாதத்திற்குண்டான செய்திகளை சொல்லுகிற வீடியோ. அதிலும் குறிப்பாக மிதுன ராசி நேர்கள் கவனிக்க வேண்டிய வீடியோ. மிதுன ராசி நேர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் பார்த்தா ராசிக்கு ஏழாம் இடத்துல கச்சாமுச்சான்னு நிறைய பேர் கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க. சனி, கேது, வியாழன் இப்படி ஒரு தாறுமாறான கூட்டணி உங்கள் அந்த இடத்துல கூட்டணியாக இருக்கிறாங்க. நீங்கள் வேற ஒன்றும் பயப்பட தேவையில்லை. காலை முதல் மாலை வரை செய்ய வேண்டிய எத்தனை வேலைகள்லையும் டபுள் செக் பண்ணிக்கிட்டே வேலை பார்க்கறோம். அவரை நம்பினா இப்படி ஆயிடுச்சு, இவரை நம்பினா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி நீங்கள் இன்னொருவர் மேல் பழி சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுடைய வேலைத்தளத்தில் நீங்கள் பொறுப்பாளியாக நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட மாதம். அதே மாதிரி ஏழாம் இடத்துல இப்படிப்பட்ட கிரகங்கள் அமர்ந்த காரணத்தால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமும் சேர்ந்திருக்கிற காரணத்தினால இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தகராறு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம். எதையுமே பொறுமையாக டீல் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, வார்த்தையை விடாதீங்க. கொடுக்கல் வாங்கலில் கூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுங்க. ரொம்ப கராராக போனீங்கன்னா தொழில் நின்று போயிடும். ஆக இந்த ஏழாம் இடத்தை பொறுத்தளவு நீங்கள் வந்து தொழில் பண்ணுறது மட்டுமில்லை, வீட்டில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட நீங்கள் மிக நிதானத்தை கடைப்பிடித்து கொள்ள வேண்டிய நேரம். நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் வார்த்தை விடுறது, அல்லது எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசி முடிக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய குடும்ப உறவுகளில் குழப்பங்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். மன வருத்தத்திற்கு காரணமாக நீங்களே இருப்பது போல தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதையெல்லாம் சற்று கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளின் மேலே பெற்றோர்கள் ரொம்ப கரிசனம் காட்டுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பகல் பொழுதில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப மண்ட குழப்பமாக இருக்கும். டீச்சர்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் முட்டல் மோதல்கள் வரும், இல்லை படித்ததெல்லாம் மறந்து போச்சு, பரீட்சை எழுதுனா மார்க் வரல, இப்படின்னு ஒரு விதமான டார்ச்சர் உருவாகக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். இதை கொஞ்சம் குழந்தைகளுக்கு நீங்கள் பரிகாசம் பண்ணி தான் தீரணும். அதுபோல் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது வெளிநாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீண்ட தூரங்களுக்கு பயணம் பண்ணுறீங்க, பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயமாக வரும். அது மட்டும் இல்லாமல் செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். டிக்கெட் போட்டால் கூட எந்த டிக்கெட் கம்மியாக இருக்கோ அதை பார்த்து டிக்கெட் போட்டு பயணம் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் மதிமறந்து செலவினங்கள் கூடி கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயமாக வரும். அதுபோல் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு மிக சாதகமான இடத்துல இருந்தாலும் கூட வருகிற வரவெல்லாம் செலவாக போகுதே, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறமே, வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுது, பர்னிச்சரை மாத்திரம், கட்டளை மாத்திரம், வீட்டில் டிவியை மாத்திரம், இப்படிங்கிற மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்த காரணத்தால் பட்ஜெட் பற்றாக்குறை என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கத்தில் நிகழக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகப்படி கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். எட்டாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட அவர் உங்களை பார்த்து கொண்டும் இருக்கிறார். கண்ணுக்காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்படுவதற்கும், சில பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் வயிற்றுக்கோளாறு, இடுப்பு வலி, கால்வலி, கைவலி போன்ற உடலில் ஏற்படக்கூடிய அந்த சுணக்கமான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பயப்பட வேண்டாம், மருந்துக்கு கட்டுப்பட்ட வியாதி தான் உங்களுக்கு வரும், பயப்பட தேவையில்லை. அதேபோல் பத்தாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியும் அந்த ஏழாம் இடத்துல உட்கார்ந்ததுனால தாரதோஷம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு இருக்கிற காரணத்தால் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் குறிப்பாக முகூர்த்தம் வச்சுக்கிறதை கூட கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏனென்றால் உங்களுடைய ஏழாம் இடத்திலே வியாழக்கிரகம் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த தாரதோஷம் என்பது இருக்கின்ற மாதத்தில் நம்ம தாரத்தை கூட்டி வரப்போகிறோமே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், நல்லா பார்த்து செக் பண்ணிக்கோங்க, பயப்படவும் வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தளவு கடினமான உழைப்பு ஒரு பக்கத்தில் இருக்குது, தைரிய வீரிய பராக்கிரமம் அதிகமாகி வேலை செய்கிறதுக்கே நேரம் போதலை, வீட்டுக்கு வரவும் முடியலை, சாப்பிடவும் முடியலை, இது என்ன பொழப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே கோவிச்சுக்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன், சுமைகள், பொறுப்புகள் இதெல்லாம் கூடிக்கொண்டே போகின்ற காட்சிகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஃபைனான்சியலாக டோட்டலாகவே இந்த மாதத்தில் கொஞ்சம் சேஃப்டியான நிலைமை உங்கள் பக்கத்தில் இருக்கும். ரொம்ப பயந்து போய் பதறி துடிச்சு கடன் வாங்கி கடனை கட்டி இப்படிங்கிறதுல குளறுபடிகள் எதுவும் வர வாய்ப்புகள் இல்லை. ஃபைனான்ஸ் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். வாழ்க வளமுடன், மீண்டும் சந்திப்போம்.